அது ஏன் ராமானுஜராசன். நான் அனந்தகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி 12 ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவை நான் சொல்லலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக இவர் வந்து 8 நூற்றாண்டு கலியுகம் 29 பிரபவ வருடம் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். இவர் வந்து திருவஞ்சிக்கலம் அப்படிங்கிற கொல்லி நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் பிறந்திருக்கார். இவர் இந்த ஊர் வந்து எப்படின்னா, கேரளா மாநிலத்தில் கொடுங்கலூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தெற்குல 3 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து இந்த திருவஞ்சிக்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊருக்கு இப்போத்திய பேர் என்னென்னா திருக்குலசேகரபுரம். அங்கே ஒரு கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து கேரள பாணியில் வந்து ஒரு கிருஷ்ணர் கோயிலை கட்டியிருப்பாங்க. அந்த கோயிலை வந்து குலசேகர ஆழ்வார் தான் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஊர்க்காரங்களுடைய ஒரு நம்பிக்கை. இப்போத்திய கேரள மாநிலம் வந்து ஒரு காலத்தில் சேர நாடு. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவுடைய கம்ப்ளீஷன், 2வது வீடியோ தொடரும். 2வது வீடியோவுடைய ஒரு தொடக்கம். ஆக்சுவலாக இந்த சேர நாட்டை வந்து கோழிக்கோடை வந்து கேபிட்டல் சிட்டியாக வச்சுக்கிட்டு திடவரதன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆட்சி புரிந்து வந்தார். அவர் வந்து விஷ்ணு மேலே மிகுந்த பக்தி கொண்டு இருந்தார். அவர் வந்து வேள்விகள் முதலான நற்காரியங்களை வந்து அவர் செஞ்சிட்டு இருந்தார். திடவரதனுடைய மனைவி வந்து திருமாலின் கௌஸ்துப மணியின் அம்சமாக ஒரு மகனை பெற்றெடுத்தார். அவர் வந்து ஸ்ரீராமருடைய நட்சத்திரமாகிய புனர்பூசத்தில் மாசி மாதம் அந்த மகன் வந்து அவதரித்தார். தன் குலத்தை பல விதத்திலும் பெருமையடைய செய்யும் தோன்றிய மகனுக்கு வந்து திடவரதன் சூட்டிய பேர் தான் வந்து குலசேகரன். ஸோ 2வது வீடியோவுடைய முடிவு, 3வது வீடியோ தொடரும். 3வது வீடியோவுடைய ஒரு தொடக்கம். ஆக்சுவலாக குலசேகரர் வந்து ஒரு ராஜவம்சத்தில் பிறந்தவர். ஸோ ஒரு அரச வம்சத்தில் பிறந்தவருக்கான எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் வந்து அவருக்கு கிடைச்சது. அவர் வந்து பல கலைகளை வந்து தேர்ச்சி பெற்றார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தங்களோட படைகளோடு போய் சோழ பாண்டிய மன்னர்களை வந்து வென்று மீண்டார். இது மட்டும் இல்லாமல் அந்த சேர நாட்டு மக்கள் வந்து அவரை குலசேகரனை வந்து கொல்லிக்காவலன், கூடல் நாயகன், கோழிக்கோன், குலசேகரன் அப்படின்னு போற்றி மகிழ்ந்தனர். திடவரதன் குலசேகரனுக்கு முடிசூட்டுவிட்டு வானப்பிரஸ்த வாழ்க்கையை வந்து அவர் மேற்கொண்டார். அது அவர் வந்து ஒரு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு துறவி வாழ்க்கையை அவர் மேற்கொண்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு எளிய வாழ்க்கையை அவர் வந்து மேற்கொண்டார். 3வது வீடியோவுடைய முடிவு, 4வது வீடியோ தொடரும். 4வது வீடியோவுடைய தொடக்கம். இந்த குலசேகரர் வந்து இப்படி எல்லாத்தையும் சரி, அரசாட்சி ரெண்டுத்தையுமே வந்து சிறப்பாக நடத்தினார். இவர் வந்து நீலாதேவியின் அம்சமான ஒரு பெண்ணையும் ஒரு குமாரரையும் வந்து பெற்றுக்கிட்டார். மகனுக்கு வந்து அவங்க அப்பா பேரை வச்சுக்கிட்டாரு. பெண்ணுக்கு வந்து மகளுக்கு வந்து சேரகுலவல்லி அப்படின்னும் பேர் வச்சார். அது மட்டும் இல்லாமல் திருமாலின் கட்டளைப்படி பூ உலகம் வந்த சேனை முதலியார் குலசேகரனுக்கு வைணவ நியதிகளை செய்தருளி மந்திரோபதேசம் செய்தருளினார். அது முதல் கோழிக்கோன் அப்படிங்கிறவர் வந்து குலசேகர ஆழ்வார் ஆனார். ஸோ 4வது வீடியோவோட முடிவு, 5வது வீடியோ தொடரும். 5வது வீடியோவுடைய தொடக்கம். ஆக்சுவலாக
குலசேகர ஆழ்வார் வந்து ராம அவதார கதைகள், வரலாறு, ராமாயணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ரொம்ப விரும்பி கேட்பாராம். அந்த சொற்பொழிவாளர் சொல்கிற அந்த இராமாயண சொற்பொழிவுகளை வந்து சொல்லும்போது இவர் வந்து இராமாயண காலத்திலே இருக்கிறது போல உணர்வாராம். ஜனஸ்தானத்தில் கரன், துஷணன், திரிசரன் முதலிய பல்லாயிரக்கணக்கான அரக்கர் படையுடன் போராட முற்பட்ட போது ராமர் தான் மட்டும் தனியாக நின்றார் அப்படின்னு அந்த சொற்பொழிவாளர் வந்து விவரிச்சாராம். தன்னை மறந்த நிலையில் ராமகதையில் திளைத்திருந்த குலசேகர ஆழ்வார் சேனாதிபதி உடனே நம்முடைய படையை திரட்டு, நாம் ராமருக்கு துணையாக புறப்படுவோம், கரதூஷணர்களை ஒரு கை பார்த்து விடுவோம் என்றபடி போருக்கு புறப்பட ஆயுத்தமாகிவிட்டார். அது 5வது வீடியோவுடைய முடிவு. 6வது வீடியோ தொடரும். 6வது வீடியோவுடைய தொடக்கம் இந்த மன்னனுடைய மனநிலையை நன்கு புரிந்து வச்சிருந்த சொற்பொழிவாளர் ராமர் வந்து தனியே நின்று அரக்கர் படையை அனைத்தையும் வந்து அழித்து வென்றுட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் இந்த குலசேகர ஆழ்வாரோடைய மனசு அமைதியாயிடுச்சு. அன்னைக்கிலேருந்து ராமருடைய பெருமைகளை வந்து விரிவாகவும் ராமர் பட்ட கஷ்டங்களை வந்து சுருக்கமாகவும் சொன்னார். ஒரு நாள் அவரால் வர முடியல. அவருடைய இந்த பாகவதர் வர முடியாமல் இருக்கிறதுனால அவரோட மகன் வந்தார். அவருக்கு வந்து குலசேகர மன்னனுடைய மனோபாவம் புரியாது. அவர் வந்து அவர் போக்கில் ராவணர் அவர் வந்து சீதா பிராட்டியை வந்து தூக்கி சென்று இலங்கையில் சிறை வச்சுட்டாரு வச்சுட்டாரு அப்படிங்கிறத விரிவாகவும் உருக்கமாகவும் சொல்லிட்டார். இவர் குலசேகர ஆழ்வார் இவர் வந்து இந்த ராவணர் என்ன நினச்சாரு, ராவணன் என்ன நினச்சாரு, இதோ நான் வந்து என்னோட படையோடு இலங்கைக்கு போய் அவங்கள ஜெயிச்சுட்டு சீதா பிராட்டியை வந்து மீட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சேனையோடு இவர் கடற்கரையில் அடைந்து கடல்லையும் இறங்கிட்டாராம். கழுத்தளவு நீர்மட்டத்தில் கடலில் சென்று கொண்டிருக்கும்போது குலசேகர ஆழ்வாரை வந்து பார்க்க ராமர் சீதா பிராட்டியுடன் லக்ஷ்மணனும் காட்சி கொடுத்தாராம். நாம் ராவணனை வதைத்து சீதையை மீட்டு வந்துவிட்டோம், நீ கவலை இல்லாமல் அரசாள்க அப்படின்னு ஆறுதல் கூறி அனுப்பினாராம். ஸோ 6வது வீடியோவுடைய முடிவு. 7வது வீடியோ தொடரும். 7வது வீடியோவுடைய ஒரு தொடக்கம் இவர் வந்து குலசேகர ஆழ்வார் இவர் வந்து ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் வந்து இருந்தது. இவர் வந்து ஸ்ரீரங்கம் போனால் அங்கேயே தங்கிடுவார் அப்படின்னு இந்த அமைச்சர்கள் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் பயந்தாங்க. அதனால் அவர் எப்போல்லாம் ஸ்ரீரங்கம் போகணும்னு ரெடி ஆகும் போதெல்லாம் அமைச்சர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, இந்த வைஷ்ணவ பாகவதர்கள் எல்லாரையும் அரசவைக்கு வர செய்து விடுவார்கள். இவர் வந்து இந்த பாகவத அவங்களுடைய வரவேற்பிலும் உபசரிப்பிலும் வந்து ஈடுபட்டு ஸ்ரீரங்கம் அந்த ஸ்ரீரங்கம் பயணத்தை வந்து தள்ளி போட்டு இருப்பார். அதனால் அரண்மனையில் அடியார் கூட்டம் வந்து பெருகிடுச்சு. அவங்க வந்து தங்கு தடையின்றி எங்கும் நடமாடி வந்தனர். இதனால் அந்த மினிஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் பொறாமப்பட்டாங்க. அதனால் பாகவதர்கள் மேலே ஏதாவது ஒரு குற்றம் சுமத்தி அதன் மூலம் அரசருக்கு அவங்க மேலே இருக்கிற ஒரு மதிப்பை வந்து குலைக்கணும் அப்படின்னு திட்டம் தீட்டினாங்க. ஸோ 7வது வீடியோவுடைய முடிவு. 8வது வீடியோ தொடரும். 8வது வீடியோவுடைய ஒரு தொடக்கம் இந்த பெருமாளுக்கு வந்து திருமஞ்சனம் செய்யும்போது அவருடைய திருமேனியிலேருந்து கலைத்து வைத்திருந்த ஆபரணங்களில் ஒன்றான நவரத்ன மாலையை வந்து இந்த அமைச்சர்கள் வந்து
ஒழிச்சு வச்சு இந்த பாகவதர்கள் வைணவ பாகவதர்கள் தான் வந்து களவாடி இருப்பாங்க அப்படின்னு பழி போட்டாங்களாம். இந்த பாகவதர்கள் மேலே ஒரு நம்பிக்கை, அசையாத நம்பிக்கை வச்சிருந்த இந்த குலசேகர ஆழ்வார் வந்து இந்த மாதிரி ஒரு இழிவான செயல்கள் வந்து அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு இவர் சொன்னாராம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குடத்தினுள் ஒரு குடத்துக்குள்ளே ஒரு நல்ல பாம்பை வந்து விட்டு இதில் நான் கையை விடுவேன், இந்த ஆபரணத்தை வந்து அவங்க திருடுனாங்கன்னா இந்த பாம்பு என்னை தீண்டட்டும், இந்த ஆபரணத்தை அவர் திருடலைன்னா இந்த பாம்பு என்னை தீண்டாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து கையை வந்து அந்த குடத்துக்குள்ளே விட்டாராம். அந்த பாம்பும் வந்து அவரை வந்து தீண்டாமல் இருந்துதான். ஸோ இதை பார்த்த அமைச்சர்கள் எல்லாமே வந்து அவங்க செஞ்ச தவறை வந்து அவங்க வந்து ஒத்துக்கிட்டு வருத்தம் தெரிவித்தாங்களாம். இந்த மாதிரி பொய்யும் பித்தலாட்டமும் பொறாமையும் நிறைந்துள்ள இந்த அரசியல் வாழ்க்கை நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தீர்மானித்தாராம். அவருடைய மகன் திட விரதனுக்கு முடிசூட்டிட்டு இவர் வந்து ஸ்ரீரங்கம் புறப்பட்டு போயிட்டாராம், ஒரு துறவி நிலைக்கு வந்து புறப்பட்டு போயிட்டாராம். ஸோ 8வது வீடியோவுடைய முடிவு 9வது வீடியோ தொடரும். 9வது வீடியோவுடைய தொடக்கம், குலசேகர ஆழ்வார் வந்து பிறந்தது கேரளாவில் திருவஞ்சிக்கலம் அப்படிங்கிற ஒரு ஏரியாலையும், அஸ்தமமானது திருநெல்வேலி மன்னர் கோயில் அப்படிங்கிற ஒரு ஏரியாலையும் அஸ்தமமானார். இவர் வந்து தமிழில் பெருமாள் திருமொழி அப்படிங்கிற 105 பாசுரங்களும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் அடங்கும். அது மட்டும் இல்லாமல் சான்ஸ்கிரீட்டில் முகுந்தமாலா அப்படிங்கிறது கிருஷ்ணரை போட்டுருந்த மாதிரி இருக்கும். ஸோ 9வது வீடியோவுடைய முடிவு 10வது வீடியோ தொடரும். 10வது வீடியோவுடைய தொடக்கம், குலசேகர ஆழ்வார் வந்து தன்னோட மகளோட ஸ்ரீரங்கம் போனாங்க. போனதுக்கப்புறம் தன்னுடைய மகள் வந்து நீலாதேவியின் அவதாரம், இவங்க வந்து ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கே வந்து தன்னோட லைஃப்பை டெடிக்கேட் பண்ணாங்க. எப்படி பெரியாழ்வார் தன்னுடைய மகளை வந்து ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு சமர்ப்பித்தாரோ அதே போல் அப்படின்னு ஒரு புக்கில் இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கத்திலே இவர் பல காலம் தங்கி பல்வேறு பணிவிடைகளை செஞ்சார். பின்னர் சித்திரக்கூடம், திருக்கண்ணபுரம், திருமாலிருஞ்சோலை, திருவித்துக்கோடு முதலிய திவ்ய தேசங்களுக்கு யாத்திரை சென்று பெருமாளை வந்து தரிசனம் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் பெருமாளை வாயார வாழ்த்தி நின்று தம் அனுபவத்தை வந்து இவர் பாடி அருளினார். இவருடைய பாடல்கள் பெருமாள் திருமொழி என்று அழைக்கப்படும். இவருடைய பாடல்கள் இதில் வந்து 31 பாசுரங்கள் ஸ்ரீரங்கம் பெருமாள் பற்றியது. இவர் திருவேங்கடம், திருக்கண்ணபுரம் முதலான திருத்தலங்களையும் வந்து பாடியுள்ளார். 10வது வீடியோவுடைய முடிவு 11வது வீடியோ தொடரும். 11வது வீடியோவுடைய தொடக்கம், பெருமாள் திருமொழியில் 10 பாசுரங்கள் வந்து ராமபிரானுக்கு வந்து பாடப்படும் தாலாட்டு பாடல்கள். இது மட்டும் இல்லாமல் திருமலை ஆண்டவன் சன்னதியில் ஆண்டவனுடைய பவளவாய எக்காலத்துக்கும் பார்த்துக்கினே இருக்கணும், அதற்காக தன்னை அவர் கோயிலில் வாசற்படியாகவே வைத்து கொள்ள வேண்டும் என குலசேகர ஆழ்வார் வந்து மனமுருக பாடினார், பாசுரம் வந்து பாடினார். இதனால தான் வந்து இவர் இன்றைக்கும் இப்போவும் சரி இன்றும் இந்த வெங்கடேச பெருமானின் வாசற்படிக்கு குலசேகரப்படி அப்படின்னு பேர் வந்து வந்தது. இவர் வந்து திருவேங்கடனிடம் இவ்வாறு வேண்டி நின்றாலும் ஆண்டவன் எங்கும்
நீக்கமற நிறைந்திருப்பவன் என்ற காரணத்தினால் ஸ்ரீ ரங்கநாதன் கோயிலிலும் கர்ப்பகிரகம் முன்னிருக்கும்படி குலசேகரன் படி என்று அழைக்கப்படுவதை நாம் பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்தினுடைய அந்த கர்ப்பகிரக படியை கூட குலசேகர படி தான் சொல்லுவாங்க. திருப்பதியில் இருக்கிற அந்த கர்ப்பகிரக வாசப்படியை கூட குலசேகர படின்னு தான் சொல்லுவாங்க. இவர் வந்து நம்மாழ்வாரின் அவதார தலமாகிய திருக்குறுகூருக்கு அருகிலுள்ள பிரம்மதேசம் என்ற தலத்தில் இருந்து ராஜகோபால சுவாமி என்ற பெருமாளுக்கு தொண்டாற்றியிருந்து தமது 67வது வயசில் குலசேகர ஆழ்வார் பரமபதம் அடைந்தார். இவர் வந்து 105 பாசுரங்கள் பாடியிருக்கார். 10 திருமொழிகளாக போற்றப்படுகின்றன. அவற்றுனுள் தாம் திருமலையில் ஏதேனுமாக பிறக்க வேண்டும் என விரும்பியதை வந்து அந்த பாடல் வந்து புரிய வைக்கிறது. தன்னை கோசலையாக பாவித்து கொண்டு ராமருக்கு வந்து தாலாட்டு பாடலும் வந்து பாடியவர் தான் வந்து குலசேகர ஆழ்வார். பாசுரப்படி ராமாயணம் என்ற இராமாயண சுருக்கத்தை பாடியவரும் வந்து குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வாருக்கு வேற பெயர்கள் உள்ளன. அது என்னன்னா கொல்லிக்காவலன், கூடல் நாயகன், கோயிகோனே, வில்லவர் கோனே, செய்லரல் செய்லர் கோனே அப்படிங்கிற பெயர்களும் வந்து அடங்கும். ஸோ இந்த வீடியோவுடைய முடிவு அடுத்த வீடியோ தொடரும். 12வது வீடியோவுடைய ஒரு தொடக்கம். ஆக்சுவலாக குலசேகர ஆழ்வார் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் இவரும் 105 பாசுரங்களை வந்து இவர் இயற்றிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் சான்ஸ்கிரிட்டில் முகுந்தமாலா அப்படிங்கிற ஒரு கிருஷ்ணரை போற்றி புகழ்கிற ஒரு லிட்டரரி ஒர்க்கும் இவர் பண்ணியிருக்கார். இவர் வந்து ஒரு அரச குடும்பத்தில் பிறந்து பெருமாள் மேலே பக்தியில் இவரும் வந்து ஒரு ஆழ்வாராக ஆனார். ஸ்ரீரங்கம் திருப்பதி கோயிலில் அந்த கர்ப்பகிரக வாசல் முன்னாடி இருக்கிற அந்த வாசப்படியை வந்து குலசேகர படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் கலெக்ட் பண்ணதை வச்சு, நான் புக்கில் பார்த்தது வச்சு, நெட்டில் பார்த்தது வச்சு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கரெக்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள்.